Namachivaya me. புலம்பெயர் தமிழர் நாம் வாரத்தில் ஒரு நாளாவது தமிழோடு தமிழில் தமிழாய் வாழ வேண்டும். அவ்வாறு நாம் வாழ்வோம் என்ற ஒரு உறுதி இன்று முதல் எடுத்துக்கொள்வோம். வாழ்ந்த வளமுடன் அனன்யா அம்மா. தமிழ் சுவாசம் வாழ்க, உலகம் சுவாசம் வாழ்க. ரஜீந்திரகுமார் எங்களோடு என்று இணைந்திருக்கின்றார். 3 வயதில் திருஞான சம்பந்தர் ஞானபால் உண்டார். தற்போது அதே குழந்தை, அதே தமிழ் குழந்தை 3 வயதில் தமிழ் பால் குடித்து வளர்ந்து கொண்டு இப்போது உலகெங்கும் தன்னை ஒரு தமிழ் குழந்தையாக நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் எங்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அனன்யா என்று நினைக்கின்றேன். தற்போது நியூஜெர்சி அமெரிக்காவின் இந்த எஜுகேஷன் இன்னோவேஷன் லீடர்ஷிப் என்ற ஒரு அமைப்பை திரு ஞானசேரன் செல்லையா அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கான ஒரு சின்ன குட்டி கவிதையோடு நான் ஆரம்பிக்கொண்டது. நிலா ஒன்று வானத்தில் தெரிந்தது, அது அனன்யா என்ற ஒளியுடன் பிறந்தது. நிலா ஒன்று வானத்தில் தெரிந்தது, அது அனன்யா என்ற ஒளியுடன் பிறந்தது என்று உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு பரநிலம் பரவி கனிகமல் மானத்தமிழ் மான தொங்குபதி, திரைகுலம் செழித்து மனைமுற்றி தாங்கும் அங்கே வாழ்வுய, திரை தரு வளையுலகம் காணி மேனூற்றி சீர் பெருகி, விளை நீர் வயற் பருக்கை கழித்து நூலறிவு போற்றும் தமிழிடம். தமிழுக்கு என் முதல் வணக்கம். இங்கு வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னை போன்றிருக்கும் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வாமா நன்றி. வணக்கம் அனன்யா, என்னுடைய பெயர் ஹாசினி, நான் நியூஜெர்சியில் வசிக்கிறேன். எங்களுடைய கலந்துரையாட வந்தமைக்கு நன்றி. என்னுடைய கேள்வி, இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்து வரும் நீங்கள் தமிழில் அதிக ஆர்வம் காட்டுவதற்கான காரணங்கள் என்னவென்று கூற முடியுமா? நிச்சயமாக கூறுகிறேன் ஹாசினி. அதற்கு முதலாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவேற்ற ஞானசேகரன் மாமாவுக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களுடைய கேள்விக்கு வருகின்றேன். முதலாவதாக, என்னொழி தமிழ் என்னுயர் தமிழ் செம்மொழி ஆகிய நம்மொழி தமிழ், ஆகவே நான் தமிழ் மீது ஆர்வம் கொண்டேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய தந்தையார் தமிழில் இருக்கின்ற அந்த அரிய விடயங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் எனக்கு ஊட்டி வளர்த்தார். அதில் இருக்கின்ற நகைச்சுவைகளையும் என்னிடம் கூறினார். ஆகவே அதன் மீது இருக்கின்ற ஆர்வம் இன்னும் பெரிதத்தான். இங்கிலாந்தில் எனக்கு முதல் முதலாக ஊட்டிய மொழியும் தமிழ் தான். ஆங்கிலத்தை தவிர்த்து தமிழையே என்னுடைய தாய் தந்தையர் நான் 5 வயது வரை என்னுடைய தாய் தந்தையர் அதை எனக்கு ஊட்டினார்கள். ஆனால் ஆங்கிலத்திலும் நான் தேர்ச்சியை பெற்றிருக்கின்றேன். ஆகவே என்னுடைய தாய் தந்தையார் எனக்கு ஊட்டிய அந்த மொழி தமிழாக இருந்ததால் தான் நான் இப்பொழுது தமிழில் மிகவும் ஆர்வம் காட்டியிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். வணக்கம் அனன்யா, அமெரிக்கா கலிபோர்னியாவிலிருந்து ஹஷ்மிதா கலைக்கிறேன். நீங்கள் எங்களுடன் கேந்தியாள் வந்தது மிகவும் சந்தோஷம். எனது கேள்வி, உங்கள் தமிழ் அறிவு, தமிழ் ஆர்வம், தமிழ் புலமைக்கு மூல காரணமாக இருந்த உங்கள் பெற்றோரை பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக.
என்னுடைய தாயாருடைய பெயர் சுதர்ஷினி, என்னுடைய என்னுடைய தந்தையாருடைய பெயர் ராஜேந்திரகுமார். என்னுடைய தந்தையார் தங்களுடைய தாயகத்தில் 56 புலவர்களில் ஒருவராக இருந்தார். என்னுடைய தாயார் என்னுடைய ஆங்கில கல்வியை எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னுடைய ஆங்கிலத்தில் இருக்கின்ற என்னுடைய புலமையை என்னுடைய தாயார் வளர்த்தார். என்னுடைய தந்தையார் என்னுடைய தமிழில் இருக்கின்ற புலமையை வளர்த்தார். இருவரும் இரு மொழிகளிலும் என்னை சமமாக இந்த உலகில் என்னுடைய தமிழ் மொழியை என்னுடைய தந்தையார் எனக்கு பெற்றுக் கொடுத்தார். என்னுடைய தாயார் ஆங்கிலத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னுடைய தந்தையார் என்னை தமிழ் துறைக்குள் கொண்டு சென்றிருக்கின்றார். என்னுடைய தாயாரின் தந்தையின் பெயர் ஜெயநாதன். என்னுடைய தாயாரின் தாயார் என்னுடைய அம்மாவின் பெயர் டோரா ரோகிணி. என்னுடைய தந்தையார் என்னுடைய அப்பம்மாவுடைய பெயர் பஞ்சாட்சரம். என்னுடைய அப்பப்பாவுடைய பெயர் தங்கராஜா. என்னுடைய தாயாருடைய என்னுடைய தந்தையாருடன் நான் கல்வி கற்கும் பொழுது என்னுடைய தந்தையார் எனக்கு ஓடியாடித்தான் கல்வி கற்பார். என்னுடைய தாயார் எனக்கு ஒரு இடத்தில் உட்கார்ந்துதான் கல்வி கற்றுக் கொடுப்பார். என்னுடைய தாயார் எப்பொழுதும் என்னுடைய பாடசாலைக்கு எங்களுடைய தமிழ் உணவுகளையே கொடுப்பார். என்னுடைய தாயார் வந்து மிகவும் அருமையாக பாடுவார். என்னுடைய தந்தையாரும் மிகவும் அருமையாக பாடுவார். அதுவே அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நன்றி, மிக்க நன்றி. வணக்கம் அனன்யா. எனது பெயர் ஜட்சிகா சிவரஞ்சன். நான் நியூஜெர்சியில் வசிக்கிறேன். இன்று எங்களுடன் கலந்துரையாட வந்ததற்கு மிக்க நன்றி. என்னுடைய கேள்வி இது. தமிழ் எமது தாய்மொழி என்பதற்கும் அப்பால் அதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் சிலவற்றை கூறுங்கள். நிச்சயமாக கூறுகிறேன் அக்கா. முதலாவதாக தமிழில் பல சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றது. நேரத்தை கருத்தில் கொண்டு சிலவற்றை ஒரு ஒன்று மூன்றை மட்டும் கூறுகின்றேன். இப்பொழுது எங்களுடைய தமிழில் இருக்கின்ற நூல்களை பார்த்தீர்கள் என்றால் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகிசி, மணிமேகலை மற்றும் சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம், சட்ட இலக்கியம், சரித்திர இலக்கியம். அது மட்டுமல்லாமல் திருக்குறள், இன்னா 40, இனியவை 40, ஏராதி, சிறுபஞ்சமூலம், ஆசாரக்கூவை, அது மட்டுமில்லாமல் ஔவையார் அருளிய அறநூல்கள் போன்று பல உள்ளன. அதுவும் ஒரு சிறப்பு அம்சம்தான். இரண்டாவது, எங்களுடைய தமிழ் மொழி எங்களுக்கு மட்டும் தாயல்ல, பல மொழிகளை ஈன்றெடுத்து எங்களுடைய இந்த உலகிற்கு கொடுத்திருக்கின்றார். உதாரணம் சிங்களம். சிங்களம் வந்து தமிழில் இருக்கின்ற எழுத்துக்களை மூலமாக கொண்டு இயற்றப்பட்ட ஒரு மொழி. அதில் நாங்கள் மிகவும் பெருமை கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு தனிச்சிறப்பு தான். மிக்க நன்றி அனன்யா. மிக்க நன்றி. வசிக்கிறேன். நம்மோட பேசுக்கு ரொம்ப நன்றி. எந்த கேள்வி? அமெரிக்கா பிறந்த இங்க கல்வி கட்டம் என்னை போன்ற மாணவர்கள் தமிழ் எழுத்து, தமிழ் வாசிப்பு, தமிழ் இலக்கணத்தை படிக்க வழிமுறைகள் என்ன? நீங்கள் அனைவரும் மிகவும் அருமையான கேள்வி என்ன. நீங்கள் அனைவரும் இலக்கணத்தை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஏனெனில் உங்களுடைய நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள் மற்றும் உயிர்மை எழுத்துகளான 247 எழுத்துகளும் இலக்கணங்களே, வசனங்கள் இலக்கணங்களே, ஒவ்வொரு எழுத்தும் இலக்கணம் தான். அப்பொழுது நீங்கள் இலக்கணத்தை நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டீர்கள். முதலாவதாக நீங்கள் தமிழை வளர்ப்பதற்கு நான் முதல் தொடங்கிய ஒரு கேள்வியில் கூறியது போல உங்களுடைய தாய் தந்தையருடன் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் நாடக தமிழில், சுத்த தமிழில், பேச்சு தமிழில் அல்ல வழக்கு தமிழில், என்ன இப்பொழுது நான் கதைப்பது போன்று கதைத்து கதைத்து பாருங்கள். உங்களுக்கு மிக அருமையாக எழுத்துக்கள் உங்களுடைய மனதில் நிக்க தொடங்கிவிடும். உங்களுடைய தொனியை நீங்கள் ஒரு எழுத்தை பார்த்தீர்கள் அல்லது ஒரு சொற்களை ஒரு சொல்லை பார்த்தீர்கள் என்றால் எப்படி அதை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த தொனியையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள். அதற்கு பிறகு என்னுடைய தந்தையார் ஒவ்வொரு எழுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, உச்சரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் என்னை தமிழுக்குள் கொண்டு சென்றார். அப்படியே நீங்களும் உச்சரிப்புக்கும் எழுத்துக்கும் அந்த எழுத்துடைய மாத்திரைக்கும் அதாவது அந்த எழுத்துடைய எழுத்துடைய மாத்திரைக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்றால், முக்கியத்துவம் கொடுத்து பேசினீர்கள் என்றால் வாசிப்பு உங்களுக்கு மிக எளிதில் வந்துவிடும். உதாரணம் என்னுடைய தந்தையார் இப்பொழுது உதாரணம் ம ச உம் மஜம் க ச உம் கஜம்
உச்சம் உஜம் இந்த மூன்று சொற்களிலும் இந்த இரண்டு எழுத்துகள் உங்களுக்கு கேட்கிறது ர மற்றும் உம் அல்லவா அந்த இரண்டு எழுத்துகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த எழுத்தும் உங்களுக்கு பதிந்துவிடும் அந்த எழுத்துடைய ஒலியும் உங்களுக்கு பதிந்துவிடும் அப்படியே என்னுடைய தந்தையார் 247 எழுத்துக்களையும் என்னுடைய மனதில் பதிய வைத்தார் அதனுடைய துணியை அந்த நாடகத் தமிழில் நாங்கள் கதைத்து கதைத்து எனக்கு பழக வைத்தார் அப்படியே நான் வாசிப்பையும் கற்றுக்கொண்டேன் நீங்கள் வாசிக்க வேண்டுமென்றால் பெரிய பெரிய புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் என்று பொருள் அல்ல என்னுடைய முதல் புத்தகம் இஹிதே இப்பொழுது உங்களுக்கு தெரிகின்றதா இதில் பார்த்தீர்கள் என்றால் படங்கள் நிறைய இருக்கும் வசனங்கள் ஒரு சின்ன சின்ன வசனங்கள் சின்ன சின்ன வார்த்தைகளே இருக்கும் இதைத்தான் நான் முதலில் கற்றுக்கொண்டேன் பிறகு பெரிய பெரிய நாவல்கள் இப்பொழுது இவ்வளவு உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இது போன்ற நாவல்களை கற்றுக்கொண்டேன் இப்படித்தான் நான் வாசிப்பை கற்றுக்கொண்டேன் நீங்களும் உங்களுடைய தாய் தந்தையருடன் இருந்து பகவதி அம்மாளுக்கும் சிவபாத விருதையாருக்கும் மகனாக பிறந்த திருஞான சம்பந்தருக்கு எப்படி தமிழ் ஞானம் வந்ததோ அப்படி நீங்களும் உங்களுடைய தாய் தந்தையரன் தாய் தந்தையரிடம் இருந்து அந்த சிவஞானம் என்று கூறப்படுகின்ற அந்த தமிழ் ஞானத்தை பெற்று வாசிப்பு இலக்கணம் மற்றும் எழுத்தை இலகுவாக கற்றுக்கொள்ளலாம் நன்றி அனன்யா இலங்கை தமிழ் மன்ற தமிழ் பாடசாலை நியூஜெர்சி அமெரிக்காவிலிருந்து பிரதீஷ் தேவராஜுக்கு கேட்ட கேள்விக்கான அழகாக பதிலை அளித்துள்ளீர்கள் அடுத்தது அதே பாடசாலையைச் சேர்ந்த மாணவன் சிவேஷ் தயாபரன் உங்களோடு இணைந்திருக்கிறார் அவரும் அவருடைய கேள்வியை அனன்யாவிடம் கேட்பதற்காக தயாராக இருக்கிறார் வணக்கம் இனிய காலை வணக்கம் அனன்யா அக்கா என்னுடைய பெயர் சிவேஷ் தயாபுரன் நான் அமெரிக்காவின் உள்ள நியூ ஜெர்சி மாநிலத்தில் வசிக்கிறேன் நீங்க எங்களோட கலந்த மிக மகிழ்ச்சி அடைப்பேன் என்னுடைய கேள்வி நீங்க உங்கள் பெற்றோர்கள் இடமிருந்து தமிழ் கல்வி கேட்ட அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா நிச்சயமாக பகிர்ந்து கொள்கிறேன் தம்பி என்னை அக்கா என்று கூப்பிட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்னுடைய தாய் தந்தையரிடம் இருந்து நான் கல்வி தமிழை கற்றுக்கொண்ட முறையை கூற வேண்டும் என்றால் முதலாவதாக நான் 8 வயது வரை நான் பாடசாலை செல்லவில்லை என்னுடைய வீட்டில் இருந்துதான் நான் கல்வி கற்றுக்கொண்டேன் உங்களுடைய ஒருவர் கேட்டிருந்தார் ஒரு கேள்வி உங்களுடைய என்னுடைய தாயாரே என்னை ஆங்கிலத்தில் என்னுடைய ஆங்கில பாடங்களை மேற்கொண்டார் என்னுடைய தந்தையார் எனக்கு தமிழில் உதவி செய்தார் அப்பொழுது என்னுடைய தந்தையார் வந்து உட்கார்ந்து நான் ஒரு இடத்தில் உட்கார்ந்து படிக்க மாட்டேன் நான் ஓடியாடி திரிந்து கொண்டிருப்பேன் என்னுடைய தந்தையார் வசனங்களை வாசித்து காட்டுவார் நானும் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய மனதுக்குள் போட்டு அவர் கேட்கும் நேரமெல்லாம் நான் அதை கூறுவேன் அப்படித்தான் நான் என்னுடைய தந்தையாரிடம் இருந்து நான் தமிழை கற்றுக்கொண்டேன் அம்மா என்றால் அப்படியே நான் ஒரு இடத்தில் தான் உட்கார்ந்து கற்றுக்கொண்டேன் அப்பொழுது நான் பாடசாலை ஆங்கில பாடசாலை சென்ற முதல் நாளே என்னுடைய ஆசிரியர்கள் நான் வீட்டில் இருந்து பாடம் கற்றதால் ஆங்கிலத்தில் பின்தங்கி இருப்பேன் என்று நினைத்தார்கள் ஆனால் ஒரே வாரத்தில் என்னுடைய பரீட்சை மதிப்பெண்கள் வந்தவுடன் என்னுடைய குணத்தையும் என்னுடைய மதிப்பெண்களையும் பார்த்து சிறந்த மாணவி என்று ஒரு வாரத்தில் பள்ளிக்கு சென்ற ஒரு வாரத்தில் எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள் அதுவே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நீங்கள் தமிழில் நீங்கள் பாண்டித்திய மாணவர்கள் என்றால் மற்ற எந்த மொழியிலும் நீங்கள் மிகவும் இலகுவாக ஆகிவிடும் என்னுடைய தந்தையார் வந்து எனக்கு முதலில் இப்பொழுது காட்டினேன் அல்லவா இது போன்ற புத்தகங்களைத்தான் கற்க வைத்தார் அது மட்டுமல்லாமல் வெளியில் உலா வரும்போது மற்றும் மரம் பூ பூ என்று ஒவ்வொரு நான் பார்க்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் அதனுடைய பெயருடன் தமிழ் பெயருடன் எனக்கு கூறினார் அப்படித்தான் நான் என்னுடைய தமிழில் அதைத்தான் நான் என்னுடைய தமிழில் என்னுடைய தந்தையாருடன் கற்றுக்கொண்ட அனுபவம் என்னுடைய தாயார் என்னுடைய கணக்கு விஞ்ஞானம் மற்றும் ஆங்கிலேயத்தை பார்த்து கொண்டார் அப்படித்தான் நான் என்னுடைய வீட்டு கல்வி அனுபவத்தை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் வணக்கம் அனன்யா நான் ஜோசியர் யஷ்வன் இக்னேஷியஸ் கதைகிறேன் எங்களுடன்
கலந்து உரையாத வாழ்ந்ததற்கு நன்றி. எனது கல்வி நம் தாய் நாடான அறத்தில் உங்களுக்கு மிகவும் பிரித்த புலவர் அல்லது கவிஞர் யார்? ஏன் அவரை உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு மிகவும் பிடித்த கவிஞர் என்றால் என்னுடைய தந்தையார் தான். ஏனெனில் அவரும் 56 கவிஞர்களில் ஒருவர். எனக்கு என்னுடைய தந்தையாரைத்தான் மிகவும் பிடிக்கும். ஏனெனில் நான் கவிதையை கற்றுக்கொண்டது, நான் அப்படி கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, சிறுகதைகள் எழுதுவது என்று என்னுடைய தந்தையாரை பார்த்துத்தான் நான் கற்றுக்கொண்டேன். மற்ற எந்த கவிஞர்களை பற்றியும் நான் அவ்வளவு அறிய மாட்டேன். ஏனென்றால் அவர்களை பற்றி அறிவதற்கு இன்னும் சில அவர்களை பற்றி அறிவதற்கும் அவர்களுடைய கவிதைகளை வாசித்து அவர்களுடைய அனைத்து கவிதைகளையும் வாசிப்பதற்கு இன்னும் சிறிது காலம் எடுக்கும். ஆனால் என்னுடைய தந்தையாருடைய ஒவ்வொரு கவிதையையும் நான் வாசித்திருக்கின்றேன். என்னுடைய தந்தையார் தான் எனக்கு பிடித்த ஒரு கவிஞர் என்றே கூறலாம். ஏனென்றால் அவரை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஆகவே என்னுடைய தந்தையார் தான் எனக்கு பிடித்த கவிஞர். A member of parliament. And I also have taken actions, and I want to be a member of parliament, an MP, because I want to express my language and let every single person living in my country, United Kingdom, to know about it. And I have written letters to the Prime Minister as well. This is from the 10 Downing Street. And this was, I think this was a reply from Theresa May. And this was a reply from Theresa May. And I have another reply from Boris Johnson as well. And I have actions of expressing our language. And if I become an MP, God, I pray to God, I really want to be an MP, and I will work for it, I will put my effort in it. And if I become an MP, I will make big changes for Tamils and every single person living in my country and in my mother. என்னுடைய கல்வி கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள் என்னை போன்ற சிறுவர்கள் இப்படி தமிழை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தமிழ் இலக்கணத்தை ஏற்கனவே கற்க தொடங்கிவிட்டீர்கள். ஏனெனில் நான் முதல் கேள்வியில் கூறியிருந்தேன். இப்பொழுது உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள் இந்த 247 எழுத்துகளும் இலக்கணங்களே. நீங்கள் அந்த முதல் கட்டத்தை அடைந்து விட்டீர்கள். அந்த எழுத்துக்களை நீங்கள் மிகவும் இலகுவாக கற்பதென்றால் அந்த எழுத்துக்களை நீங்கள் அழகாக அந்த எழுத்துக்களின் உச்சரிப்பையும் அந்த எழுத்துக்களின் ஒலியையும் நீங்கள் அழகாக உள்வாங்கிக் கொண்டீர்கள் என்றால் மற்ற இலக்கணங்கள் மிகவும் எளிதாகிவிடும் உங்களுக்கு. வணக்கம் ராணியாக்கா, நான் ஜெய்தன் ஜோசப், நியூ ஜெர்சியில் வசிக்கிறேன். நீங்கள் எங்களுடன் கலந்துரையாத வந்தமைக்கு நன்றி. என்னுடைய கேள்வி, நீங்க பல இலக்கண இலக்கிய நூல்களை படித்திருப்பீர்கள். அதில் இருந்து ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்கள் மிகவும் அருமையாக தமிழ் கதைக்கின்றீர்கள். அந்த செய்யுளை முதலில் கூறுகின்றேன். இது வந்து ஔவையார் எழுதிய அறநூல்களை உங்களுக்கு தெரியும். ஆத்தி சூடி கொன்றை வேண்டன் மூதுரை நல்வழி ஔவையார் அருடைய திருக்குறள்களையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ஔவையார் நல்ல அழகான நக்கல் நையாண்டி பாடல்களை எழுதியிருக்கின்றார். ஆகவே அவர் வந்து மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதருக்கு ஔவையார் கூறியிருக்கின்றார். அவரும் அதையே பின்பற்றி அவரை மதிக்காதவர்களை பற்றி நக்கல் நையாண்டி பாடல்கள் கூறுவார். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் முதலில் இந்த பாடலை கூறுகின்றேன். இழந்து முகம் திருத்தி ஈரோடு பேன்வாரி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் ஆடி பழமுறத்தாள் சாடினாள் ஓடினான் தான். இதனுடைய பின் கதையை நான் முதலில் கூறுகின்றேன்.
ஒரு கணவனும் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள். கணவன் ஔவையாரின் தீவிர ரசிகன். மனைவியோ ஒரு சிடுமூஞ்சி. அவளுக்கு விருந்தினர்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாது. அப்பொழுது ஒரு நாள் கணவன் மனைவியை தனித்து போகின்றான். ஔவையாரை பார்த்து விட்டான். ஔவையாரை, வாருங்கள் வாருங்கள், என்னுடைய வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டு விட்டே போக வேண்டும் என்று அவன் கூறுகின்றான். நிச்சயமாக என்று ஔவையாரும் அவருக்கு விட்டு அவனுடன் சேர்ந்து வருகின்றார். ஆனால் கணவன் அவனுடைய மனைவியின் குணத்தை மறந்து விட்டான். ஔவையாரை பார்த்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்த பொழுதுதான் அவனுக்கு ஞாபகம் வருகின்றது அவனுடைய மனைவியின் குணம். ஆகவே ஔவையாரை திண்ணையில், அந்த திண்ணை இருக்கின்றதனால் அத்திண்ணையில் உட்கார வைத்து விட்டு உள்ளே சென்று மனைவியை கொஞ்சி அவளுக்கு சிகை அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஈரோடு தேர் எல்லாம் வாரிவிட்டு அவளுடைய முகத்துக்கு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அவளோடு கொஞ்சி சிரித்து மகிழ்ந்து விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று கூறிவிட்டான். அவ்வளவு அழகாக இருந்த அவளுடைய முகம் கலைந்து போய் ஒரு பீ மாதிரி கத்து தொடங்கிவிட்டான். கத்தினவுடன் அவள் எப்படி தன்னுடைய கணவனை தண்டிப்பது என்று எல்லா இடமும் சுற்றி முற்றி பார்க்கிறாள். அப்பொழுது ஒரு முரம் இருக்கின்றது. முரம் என்பது அரிசியை பிடைக்கும் ஒரு கருவி, இப்படி ஆட்டி பிடைக்கும் ஒரு கருவி. அந்த கருவியால் என்ன செய்கின்றாள், சுழக் என்று கூறுவார்கள், அந்த கருவியால் என்ன செய்கின்றாள், அடிக்கிறாள் அடிக்கிறாள் அவனுடைய கணவனை. ஐயோ அம்மா என்று கத்தி கொண்டு ஓடுகின்றான் ஓடுகின்றான். உள்ளே வெளியில் இருந்து ஔவையார் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவன் வெளியில் ஓடி அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறான். அம்மா ஐயோ எனக்கு வலிக்குதே என்று கத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றான். அதை சிரித்து மகிழ்ந்து பார்த்து கொண்டிருந்த ஔவையார் இருந்து முகம் திருத்தி இதோடு பேன்வாரி இருந்து வந்தது என்று விளம்பு வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் ஆடி பழமுறத்தாள் சாடினாள் ஓடினான் தான் என்று சிரித்துக் கொண்டே பாடுகின்றார். வணக்கம் அனன்யா, என்னோட பேர் சாத்திகா தேவராஜா, நான் நியூஜெர்சியில் வசிக்கிறேன். எங்களோட சேர்ந்ததுக்கு நன்றி. என்ற கேள்வி இங்கிலீஷ்ல, அப்ப நீங்களும் இங்கிலீஷ்ல அதை சொல்ல. There are some Tamil students and parents in the community that are not interested in learning or speaking Tamil. What would you tell them, or how would you advise them to change their mind? I can't really advise the adults, and I will tell my experience to the children. There's only two things that could light and that could destroy the darkness of this world. One is the rise of the sun, one is rise of the Tamilians and Tamil. And Tamil is our identity, and if you lose it, the rest of our generation, the generation after us, will forget Tamil. They will say, oh, my grandfather and my grandmother spoke Tamil, and they're from, it won't be Tamililam, or it won't be Ilangai, it will be Sri Lanka. Then after that, after a few generations, there won't be any Tamil. And all the hard work that our grandparents and our great-great-grandparents did will be a waste. They wanted to carry all of those Tamil and all of those fun and interesting things to us, and we are supposed to carry it to our other generation. But if we fail at it, we are no use. There is no meaning of our life. And most of our Tamil people are doing it, and I really have a hope of that those people who don't want their children to know, don't appreciate the fact that their children learning Tamil will change, and they will carry Tamil, and I believe and I'm faithful for them. Thank you. You're welcome. வணக்கம் அனன்யா, எனது பெயர் பிரணவி சிவகுமார், நான் நியூஜெர்சியில் வசிக்கிறேன். இங்கிலாந்து நீங்கள் எப்படி நேரத்தை செலவு செய்கிறீர்கள்? என்னுடைய பாடசாலை துவங்கிய நேரம் பார்த்தீர்கள் என்றால், காலை எழுந்து கடவுளை வணங்கி நான் மற்ற வேலைகள் அனைத்தையும் செய்து என்னுடைய பாடங்களை சரிபார்த்து பிறகு பாடசாலையில் நடக்கின்ற பாடங்களையும் நான் கவனிப்பேன். அதற்கு பிறகு இடையில் உங்களுக்கு ஓய்வு நேரம் கொடுப்பார்கள் அல்லவா, அந்த ஓய்வு நேரத்தில் என்னுடைய நண்பர் கூட்டம் ஓடி வரும் தமிழ் கதைகள் கேட்க. அவர்களுக்கு கதையை கூறிவிட்டு என்னுடைய தாயார் சமைத்த சுவையான தமிழ் உணவுகளை நான் தமிழ் உணவுகளை என்னுடைய நண்பர்களுடன், தமிழல்ல மற்ற இனத்தவர்களோடும் நான் பகிர்ந்து கொள்வேன். மிகவும் அருமையாக இருக்கின்றது. நீங்கள் எப்படி இதை செய்கிறீர்கள் என்று உங்களுடைய தாயிடம் கேட்டு எனக்கு நீ சொல்லிவிடு என்று கூறுவார்கள். அதற்கு பிறகு வீட்டை வந்தவுடன் நான் முதலில் கூறியவாறு
ஓவியங்கள் வரைவேன் மற்றும் வெளியில் காலநிலை நன்றாக இருந்தால் நேரம் நன்றாக இருந்தால் வெளியில் சென்று மரங்களோடு இருப்பேன் மரங்களோடு இருந்தவுடன் ஒரு கவிதை எழுதுவேன் பிறகு தந்தையாருடன் சேர்ந்து ஆறு மணிக்கு சரியாக படிக்க தொடங்கி விடுவேன் தமிழ் படிக்க தொடங்கி விடுவேன் அதற்கு முதல் என்னுடைய தாய் தந்தையாருடன் என்னுடைய தந்தையாருடன் தங்கையாருடன் பூப்பந்து விளையாட முடிந்தால் விளையாடுவேன் அதற்கு பிறகு சுரத்தட்டில் நான் சுரத்தட்டு கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய குரு பார்த்திபன் மாமாவிடம் அவரிடம் இருந்து சுரத்தட்டு கற்றுக்கொள்வேன் சுரத்தட்டை எப்படி தட்டி தட்டி பார்ப்பேன் பாட்டுகள் வருகின்றதா என்று தட்டி தட்டி பார்த்துவிட்டு என்னுடைய தங்கையாருடன் சண்டை போட்டு அதை சமாதானப்படுத்தி அப்படியே தூங்க சென்று விடுவேன் இதுதான் என்னுடைய நாளில் இருக்கின்ற முக்கியமான சம்பவங்கள் என்று கூறுவேன் வணக்கம் அண்ணியா என்னோட பேரு வாஷினி தயப்பேரு நான் யுஎஸ்ஏ நியூயார்க் நியூ ஜெர்சியில வசந்த வருகிறேன் எனக்கு உங்களோட கதைக்கிறதுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு உங்கள் தமிழ் பற்றும் தமிழ் அறிவும் கண்ட மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு உங்களுக்கும் தமிழை நன்றாக கேட்க ஆசையா இருக்கு உங்கள் தமிழ் பாடசாலை மற்றும் இங்க இருக்கிற தமிழ் பிள்ளைகளுக்கும் தமிழ் படிக்கிறதுக்கு என்ன உதவி உங்களால செய்ய முடியும் நான் நிச்சயமாக உங்களுக்காக உதவி செய்வேன் ஏனெனில் நான் உங்களுக்காகத்தான் தமிழை கொண்டு செல்ல இருக்கின்றேன் நான் என்னுடைய உதவியை தருவதை விட என்னுடைய தந்தையார் எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ தமிழை எனக்கு பெற்றுக் கொடுத்தாரோ அது போன்று என்னுடைய தந்தையாரும் உங்களுக்கு உதவுவார் என்னுடைய தந்தையார் உங்களுக்கும் அந்த மொழியை பெற்றுத் தருவார் நீங்களும் அதை பெற்றுக்கொண்டு தமிழை நீங்களும் சுவைக்கலாம் இருந்து ஒரு கேள்வியை அனன்யாவுடன் கேட்க இருந்தால் பிபியானா வணக்கம் அனன்யாக்கா என்னுடைய பேர் பிபியானா நான் நியூ ஜெர்சியில் வசிக்கிறேன் எங்களுடன் பேச வந்ததற்கு நன்றி என்னுடைய கேள்வி நீங்கள் தமிழ் கவிதையில் எழுதி இருக்கீங்கள் அது உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்லுகின்றேன் நீங்கள் மிகவும் அழகாக தமிழ் பேசுகின்றீர்கள் இந்த கவிதையுடைய பெயர் நாம் ஆள வேண்டும் என்பது இந்த கவிதையுடைய தலைப்பு நாம் ஆள வேண்டும் தமிழீழ மண்ணை நாம் காக்க வேண்டும் தமிழீழ கண்ணை புகழாலே தமிழ் மண்ணும் தொட வேண்டும் விண்ணை நாம் ஆள வேண்டும் தமிழீழ மண்ணை பழங்கால மண்ணை நாம் ஆள வேண்டும் பழங்குடி தன்னை நாம் ஆள வேண்டும் பார் போற்றும் மண்ணை நாம் ஆள வேண்டும் அன்பான மண்ணை நாம் ஆள வேண்டும் பண்டார வன்னியனின் மண்ணாள வேண்டும் பாட்டன்னி ராவணனின் மண்ணை நாம் ஆள வேண்டும் சங்கிலியன் மண்ணை நாம் ஆள வேண்டும் சிங்கார மண்ணை நாம் ஆள வேண்டும் சிங்கார மண்ணை நாம் ஆள வேண்டும் நீர் கொண்ட மண்ணை நாம் ஆள வேண்டும் சீர் கொண்ட மண்ணை நாம் ஆள வேண்டும் மாறி மழை கொண்ட மண்ணாள வேண்டும் புண்ணியர் பிறந்த மண்ணை நாம் ஆள வேண்டும் புண்ணியவான்கள் பிறந்த மண்ணை நாம் ஆள வேண்டும் ஒளி கண்ட மண்ணை நாம் ஆள வேண்டும் ஒளி கொண்ட மண்ணை நாம் ஆள வேண்டும் பலவழி கண்ட தமிழ் மண் நாம் ஆள வேண்டும் சிலையான மண்ணை நாம் ஆள வேண்டும் கலை கண்ட தமிழ் மண்ணை நாம் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் தமிழீழ மண்ணை நாம் காக்க வேண்டும் தமிழீழ கண்ணை வயல் கொண்ட மண்ணை நாம் ஆள வேண்டும் வளம் கொண்ட மண்ணை நாம் ஆள வேண்டும் வளம் கொண்ட மண்ணை நாம் ஆள வேண்டும் இனம் கண்ட தமிழ் மண்ணை நாம் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் தமிழீழ மண்ணை நாம் காக்க வேண்டும் தாய் தமிழான கண்ணை அனைவருக்கும் வணக்கம் இந்த கல்வி கண்டுபிடிப்பு தலைமைத்துவம் சமூக சபை என்கின்ற அமைப்பின் ஊடாக இப்படி ஒரு முத்து ஒரு வைரம் சமூகத்துக்குள் உருவாகி உள்ளதை அறிந்து உங்களுடைய திறமையை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் உங்களை பற்றி அறிவதற்காக பல காணொளிகளை பார்த்து பல குறிப்புகளை எடுத்து வைத்திருந்தேன் ஆனால் இந்த இடத்தில் நான் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய
அந்த திறமையாக பேசும் தன்மையையும் வைத்துக் கொண்டு எதை கூறுவது எதை அமைத்து வாசிப்பது என்று எனக்கு புரியவில்லை. முதல் கணம் உங்களை இந்த முத்தை உருவாக்கிய உங்கள் தாதந்தையருக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதர்சினி, பஜீந்திரகுமார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த கல்வி கண்டுபிடிப்பு தலைமைத்துவம் சமூக சேவை என்ற அமைப்பு உலகில் பறந்து வாழும் புலம்பெயர்ந்த நமது மக்கள் மத்தியில் இருக்கும் திறமைகளை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பினூடாகத்தான் இன்று நாங்கள் உங்களை நாங்கள் அடையாளம் கண்டு உங்களை நாங்கள் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தியிருப்போம். முதற்கண் உங்கள் தாழ்ந்தவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரம் பல வழிகளையும் உங்களுக்கு காட்டித்தரும் அவர்களுக்கு நான் மூன்று முறைமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக மொழிகளை படிப்பது என்பது இலகுவான காரியம், அது மிக முக்கியமாக தாழ்ந்தவரின் தூண்டுதல் இருந்தால் மிகவும் இனிமையாக அமைந்துவிடும். அந்த வகையில் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு இந்த சிங்கள மொழியை படிப்பதற்கு நீங்கள் ஊக்கத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதை போன்று இன்னும் பல தேடலுக்கு பல சமயத்து கொடுங்கள் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அதை தொடர்ந்து செய்வீர்கள் என்று நான் நம்பியிருக்கிறேன். மீண்டும் நேரம் கொடுக்கவில்லை. இந்த EILC அதாவது எஜுகேஷன் இன்னோவேஷன் லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற அமைப்பினூடாக கல்வி கண்டுபிடிப்பு தலைமைத்துவம் சமூக சேவை என்ற அமைப்பினூடாக இந்த சான்றிதழை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். கல்வி கண்டுபிடிப்பு மாணவ தலைமைத்துவம் சமூக சேவை அமைப்பு நியூஜெர்சி ஐக்கிய அமெரிக்கா. செல்வி அனன்யா ராஜேந்திரகுமார் அவர்கள் சிறு பிராயத்தில் இருந்து முத்தமிழ் வித்தகராக வீரநடை போட்டு வரும் அனன்யாவின் தமிழ் பற்றி தமிழ் ஆற்றல் தமிழ் புலமை பற்றி போற்றி ஈழத்தின் இலக்கிய இளைய நிலா என்ற பட்டத்தை வழங்குவதில் நாம் பெருமை அடைகின்றோம். மூத்த உறுப்பினர்களான ஞானசேகரன் பிள்ளையா, பேராசிரியர் செல்வராஜா மோகன் ராஜா, இரத்தினம் கஜேந்திரகுமார் அதாவது நான், மற்றும் பேராசிரியர் நேசன் சிறுஸ்கந்தராஜா. வணக்கம் அனன்யா, தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து அடுத்ததாக நேசன் சிறுஸ்கந்தராஜா அவர்களை சிறு உரையாற்றுமாறு அழைக்கிறேன். நன்றி. நேசன் சிறுஸ்கந்தராஜா, மிக்க நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். நன்றி. மட்டக்களப்பில் பிறந்து இங்கே அமெரிக்காவில் தென் கரோலினால அமெரிக்கா மாநிலத்தில் தென் கரோலினா என்றும் போது எவ்ரிபடி அதிகமான பேருக்கு தெரியாது. இது சவுத்தினோ இப்போ சதர்னஸ் இங்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கு தமிழாக்கள் குறைவு, ஒல்லி ஒரு அஞ்சு ஆறு குடும்பங்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் அஞ்சு பேரில் நாலு பேர் பேராசிரியர், ஒரு ஆள் வைத்தியர். நானசுவர மாஸ்டர் உங்களை அறிமுகப்படுத்தி சொன்னதில் அரண்யா உங்களுடைய வீடியோலாம் பார்த்தான் பார்த்து ஆச்சரியமும், நீங்கள் தமிழ் இந்த வயதில் அதை ஆர்வம் கொண்டு அதை உச்சரிப்பு செய்ததற்கென்று எங்களுக்கு ஆச்சரியமும் சரியான ஒரு ஆசையும் வந்தது. எனக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வளர்ந்து பிறந்தவர்கள். அவர்கள் இப்போது வளர்ந்து எல்லாரும் வேலை செய்கிறார்கள். நாங்கள் தமிழ் அவர்களுக்கு தமிழ் விளங்கும் கலைக்க மாட்டார்கள். வாசி அம்மா சொன்ன மாதிரி தமிழ் ஒரு கிழமையும் பேசுவார், நாங்கள் பேசுவதில்லை. அவரது தாயார் அவருக்கு தமிழில் ஏசுவார். அவர் ஏசும் போது அவர்களுக்கு விளங்கும், அப்பா தமிழில் கலைக்கிறார். நிலத்தில் உங்கள் இதை ஆர்வத்தை கொண்டு ஈஎல்சி கஜேந்திரகுமார் சொன்ன மாதிரி நான் ஒரு உறுப்பினர். இந்த உங்களுக்கு தமிழ் இலக்கிய இளையநிலா என்ற பட்டத்தை அளிப்பதில் நான் அதை பங்கு பற்றி அதை பூர்வமாக ஆதரித்து அந்த உங்கள் பட்டறிப்பில் கையெழுத்து போட்டிருக்கிறேன். நன்றி. ஞானம்,
முதல்ல இந்த நிகழ்ச்சியில எல்லாருக்கும் கேட்குமான்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் நாயகியான அனன்யா ராஜேந்திர குமார் அவர்களின் தமிழ் வீரமான தமிழ் மீதான ஆர்வம் பற்றுதல் அறிவு ஆக்கத்துடன் மிகவும் பெருமிதத்துக்குரியது. சில வீடியோ யூடியூப் வீடியோக்களை பார்த்தான் அதில் பார்த்து மிகவும் அதிசயப்பட்டு மிகவும் நன்றாக இருக்கிறது, மிகவும் பெருமையாக இருக்கிறது. இவருடைய தந்தையையும் தாயையும் நான் தலை வணங்குகிறேன் அவருடைய முயற்சிக்கு. என்னுடைய எனக்கும் இரண்டு பெண் பிள்ளைகள் பெரியார்கள். இந்த முயற்சியில சில நல்ல முயற்சி எடுக்கவில்லை என்று நாங்கள் இப்போது உணர்கிறோம். அவர்களுக்கும் தமிழ் விளங்குமானால் கலைக்க மாட்டார்கள் நன்றாக, ஆனால் அவர்களுக்கு விருப்பம் கலைக்கிறதுக்கு. அந்த முயற்சியை நாங்கள் பெரிதளவில் எடுக்கவில்லை. அதனால் இந்த தந்தைக்கும் தாய்க்கும் என்னுடைய பணிவான தலை வணக்கம். அனன்யாவின் எதிர்கால முயற்சிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் இன்னும் சிறப்பாக தமிழிலே பிரகாசிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஞானம். இன்றைக்கு முக்கியமாக ஈழத்தின் இலக்கிய இளைய நிலா அனன்யா அவர்களை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய அமைப்பினூடாக இந்த சான்றிதழை வழங்குறதிலே நாங்களும் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. உலகின் பல்வேறு திசைகளில் இருந்து இங்கு கூடி இலத்தாய் பெற்றெடுத்த இலக்கிய செல்வி அனன்யாவை வாழ்த்தி போற்றி சென்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் உரித்தார்கள். அனன்யா என்ற ஓர் இலக்கிய சிறுமி தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த ஓர் சொந்தமாகும். கல்வி கண்டுபிடிப்பு, மாணவ தலைமைத்துவம், சமூக சேவை அமைப்பின் சார்பில் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்து அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்வின் கதாநாயகியாக வருகை தந்து தனது தமிழ் புலமை தமிழ் ஆற்றல் தமிழ் அறிவு தூய்மையால் எமக்கு தமிழ் விருந்தளித்த எமது அன்பு சிறுமி தமிழ் ஈழத்து இலக்கிய இளையநிலா அனன்யாவுக்கு அவரை ஈன்றெடுத்த பெருமை மிகு தாய் சுதர்ஷினி தந்தை ரஜீந்திரகுமார் அவர்களுக்கும் தங்கை அனன்யா அவர்களுக்கும் கல்வி கண்டுபிடிப்பு மாணவ தலைமைத்துவம் சமூக சேவை அமைப்பின் சார்பில் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய நிகழ்வை சிறப்பாக நடத்தி பல்வேறு வழிகளிலும் ஒத்தாசையாக இருந்து இந்த பெயர் குறிப்பிடாத அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். செவ்வருத்தம் பூவே, செவ்வருத்தம் பூவே என கொண்டு சொல்வாயும். செவ்வருத்தம் பூவே, செவ்வருத்தம் பூவே நீளத்தில் உள்ளாயும். வானத்தில் உள்ளது மேகம், நெஞ்சுக்குள் உள்ளது நீளத்தின் தாகம். வானத்தில் உள்ளது மேகம், நெஞ்சுக்குள் உள்ளது ஈழத்தின் தாகம். தமிழே என் தாய்மொழி, தமிழே என் உயர்மொழி. செவ்வருத்தம் பூவே, செவ்வருத்தம் பூவே என கொன்று சொல்வாயும். செவ்வருத்தம் பூவே, செவ்வருத்தம் பூவே ஈழத்தில் உள்ளாயும். நியாயத்தில் உள்ளது தேகம், அதை நெஞ்சுக்குள் வைத்ததாகும். அதைத்தானே புரிந்து கொள், அது நினைவிருக்கட்டும். செவ்வருத்தம் பூவே, செவ்வருத்தம் பூவே என கொன்று சொல்வாயும். செவ்வருத்தம் பூவே, செவ்வருத்தம் பூவே ஈழத்தில் உள்ளாயும்.